வணக்கம், குட் மார்னிங். இந்த பாரதி விஜயம் புக்கில் இருந்து சில குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம். பாரதியார் பாண்டிச்சேரியில் இருந்த காலத்தில் அவருடைய வாடகை வீடு, அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் சபாபதி செட்டியார் அப்படின்னு. அவர் கரெக்டாக வாடகை கேட்கறதுக்கு வந்துடுவார், ஆனால் பாரதி கிட்ட எப்படி வாடகை கேட்கறது அப்படின்னு பாரதியார் பார்த்த உடனே அவர் கொஞ்சம் அசல்வழி ஆரம்பிச்சிருவார். பாரதியார்கிட்டையும் வாடகை கொடுக்க கையில் காசெல்லாம் கிடையாது, அவர்கிட்ட பணமே கிடையாது, பாட்டு தான் இருக்கு. அதனால் ஒரு பாட்டு பாடி அனுப்பிச்சு விட்டுருவார் அவரை. அவர் வாடகையை கேட்காம உடனே திரும்பி போயிடுவார். ஒரு சொந்த வீட்டுக்கு வாடகை கேட்க இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி பாரதி அவரை கிண்டல் பண்ணுவார். விளக்கண்ணை செட்டியார்ன்னு பேர் வச்சிருந்தார், விளக்கண்ணை மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு இவர் பாரதியார் வந்து அவரை கிணறு வச்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி பாரதியிட்ட வாடகை கேட்கவே வந்து கஷ்டப்பட்டு இருந்த சபாபதி செட்டியார் ஒரு பக்கம், பாரதி அந்த வீட்டை காலி பண்ணி கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை வந்து அண்ணாமலை செட்டியார் ஒருத்தர் விலைக்கு வாங்குறாரு. அந்த வீட்டை விலை கொடுத்து அந்த வீட்டை வாங்கினவர், இது பாரதி வாழ்ந்த வீடு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த புனிதத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் சொல்லி அந்த வீட்டில் அவர் குடியேறவே இல்லை. 10 வருஷத்துக்கு மேலே அந்த வீடை பூட்டியே வச்சிருக்காரு, பயன்படுத்தாமல் வச்சிருக்காரு. அதை கேட்டபொழுது, நான் தனியாருக்கு யாருக்கும் இந்த வீடு விற்க மாட்டேன், இது வந்து அரசாங்கம் பாரதி நினைவாக நினைவில்லம் கட்டுவதற்காக இருந்து அரசாங்கம் கேட்டால் அரசாங்கத்திட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன், தவிர தனிப்பட்ட மனிதர்கள் இந்த வீடு விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து வாங்கின வீட்டை பயன்படுத்தாமல் வேற யாருக்கும் அதிக விலைக்கு விற்காமல் ஒன்றும் பண்ணாமல் அந்த மாதிரி வந்து ஒரு தன்னுடைய சுய நஷ்டத்திற்கு அதை உட்படுத்தி கொண்டவர் அண்ணாமலை செட்டியார். இதுமாதிரி பாரதி வாழ்ந்த காலத்திலேயே அந்த வீட்டுக்கு எதிர்ப்புறம் இருந்தவர் ராஜரத்னம் செட்டியார்னு இருந்திருக்கார். அவர் இந்த தங்கம் நகை இதெல்லாம் வந்து நம்ம அடகு வச்சோம்னு சொன்னால் அது அடகு வாங்கிட்டு அதுக்கு வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு தொழில் செய்துட்டு இருந்தவர். 1918 பாண்டிச்சேரியை விட்டு பாரதி குடும்பம் கிளம்பும் போது திருப்பி அவங்ககிட்ட கையில் காசு எதுவும் கிடையாது, வீட்டில் அடமானம் வைக்கக்கூடிய மாதிரி பொருளும் எதுவும் கிடையாது, விலை உயர்ந்த பொருட்கள் எதுவுமே இல்லை. அவர் செல்லம்மா பாரதி என்ன பண்ணுறாங்க, பாரதியார் உட்கார்ந்துருந்த ஒரு பெரும்பு நாற்காலி இதாக இருக்கு, இதை கொண்டு போய் செட்டியார்ட்ட கொடுத்து இதெல்லாம் அடகு வச்சு பணம் கொடுக்க மாட்டாங்க, இது ஒரு வியாபாரம் நினைக்காதீங்க, எனக்கு பண்ணுற உதவியாக அதை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டு அவர் வந்து ஒரு 7 ரூபா கொடுக்காரு. 1918 வருடம் 7 ரூபான்றது பல பேருக்கு வந்து மாத சம்பளமே அவ்வளோதான். அந்த மாதிரி 7 ரூபா பொருளை வந்து 7 ரூபாய்க்கு அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு அவர் கிளம்பி போகிறாங்க. 1964 வருடம் எழுத்தாளர் சாவி அவர்கள் பாரதியார் பற்றிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறார். பாண்டிச்சேரிக்கு போகும்பொழுது அவர் போய் இந்த ராஜரத்னம் செட்டியார் நேரம் பார்க்குறார். பார்த்தபோது அவர் சொல்கிறார், இது வந்து 40 வருஷம் ஆச்சு, அவ்வளோ பழைய சேர், அப்போ 7 ரூபா கொடுத்தேன், அதுக்கெல்லாம் வட்டிலாம் ஒன்று வாங்கலை, இப்போ இதை விற்கணும்னு நான் ட்ரை பண்ண கூட 4 ரூபாய் கூட போகாது அப்படிங்கிறார். அந்த சேரினுடைய ஒரே மதிப்பு அதில் பாரதியார் உட்காந்துருக்காருங்கிறது தான். அந்த மதிப்பு தெரிஞ்சவர்களுக்கு அது 4 லட்சம் கூட போகும். ஆனால் இது வந்து தமிழ்நாடு, பாரதியார் வந்து ஷேக்ஸ்பியர் கிடையாது, ஷேக்ஸ்பியர் உட்காந்த சேர் தான் பல கோடி போகும், இது பாரதி உட்காந்த சேருன்றதால அது ஒன்றும் அந்த கட்டைக்கும் அந்த இதுக்கும் பெரம்புக்கும் என்ன வேல்யூ அந்த வேல்யூ தான், அதுவும் 40 வருஷம் கழிச்சு அதுக்கு என்ன வேல்யூ போட முடியுமோ அவ்வளோதான் வேல்யூ. அதனால் அது ஒரு வியாபாரமாக நினச்சி பண்ணலை, அது ஒரு உதவி செய்யணும்னு நினச்சி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நாற்காலியை கூட அடகு வைக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் பாண்டிச்சேரியை விட்டு பாரதியார் குடும்பம் கிளம்பி இருக்கிறது. மேலே பார்ப்போம்.